மெதுவா என்ன அப்படியே புடிச்சுக்கிட்டு வாங்க. பாத்து, நான் உனக்கு ரொம்ப சிரமம் கொடுக்கறேல்ல. ஏன் அப்படி பேசுறீங்க? நீங்க வேற நான் வேறையா? இனிமே இப்படி பேசாதீங்க. என்ன பண்றது, கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா? என்ன சந்திரன் யோசிக்கிறேன், அதிகமா குடிக்காதீங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. இனிமே மனைவி பிடிச்ச மாதிரி நடந்துப்பேன், இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன். இனிமே நான் குடிக்கவே மாட்டேன், குடிக்கவும் கூடாதுன்னு நினைக்கிறேன். கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ண சந்துரு. ஆண்டவன் புண்ணியத்தில் எல்லாமே நல்லபடியாக நடந்துருச்சு. நம்ம குருப்பிலே உனக்கு தானே நல்ல பொண்ணு அமைஞ்சிருக்கு. சரக்கு வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்கடா, அதுக்கு என்னடா இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க? இந்த நல்ல நேரத்தில் நம்ம குண்டுமணி மட்டும் இருந்திருந்தா இவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ என்ன, நம்ம குண்டுமணி தானே மெயில் அடிச்சா அடுத்த பிளைட்ல வந்து இறங்கிட போறானே. டேய் இங்க பாறா, வர வர பிச்சைக்காரன் வந்து நம்மள மாப்பிள்ளைனு கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். டேய் போடா, என்ன தெரியலடா உங்களுக்கு. டேய் இது நம்ம குண்டுமணிடா. ஆமாடா நம்ம குண்டுமணி. டேய் என்னடா ஆச்சு? டேய் மாப்பிள்ளையா, இப்போ யாரே டேய் இங்கிருந்து போகும்போது செக்க செவேர்னு அழகா இருந்தியாடா, ஆனா இப்ப அதை விட அழகா இருக்கியாடா. ஆமா, நீ அமெரிக்கா போனியா இல்ல ஆப்பிரிக்கா போனியா? அமெரிக்கா போல ஆப்பிரிக்கா போல. அமெரிக்கா கடி போச்சாங்க. ஒருத்தர் சொன்னாருன்னா அவர் வண்டியில போய் ஏறி சட்டை கழட்டி போட்டு உட்கார்ந்து புளிச்சு பார்த்தா தெரிஞ்சு கேரளாவுக்கு அடிபாடு அப்புறம் வண்டியில அனுப்பிட்டாங்கடா. ஏத்தி அனுப்பிச்சிருக்க. டேய் சந்துரு அப்படிலாம் சொல்லாதடா, இவன் உருவத்துக்கு அந்த வண்டியில இல்ல, அந்த வண்டியிலே தனிச்சிருக்கணும். கரெக்டா சொல்லிருக்கீங்க. அவர் இல்லையாக்கா? வாடி என் சக்கலத்தி, அவர் ஒரு நாள் வரலன்னா வீட்டுக்கே தேடி வந்துருவியா? அக்கா என்ன பேசுறீங்க, வார்த்தையை அளந்து பேசுறீங்க. அளந்த என்னடி அளந்து, இடுப்பு ஆட்டி ஆட்டி அவரை மயக்கி வச்சிருக்கிறீ. என்னதான் கண்டாரோ என்கிட்ட இல்லாதத உன்கிட்ட. என்னடி அக்கா, என் புருஷனை என்கிட்ட விட்டு கொடுத்துடி, இல்லாதே அந்த பாவம் ஒண்ணு சும்மா விடாது. என் புருஷன் கூட நீ வச்சிருக்கிற தொடர்பை ஃபர்ஸ்ட் நிறுத்திக்கடி. தப்பா பேசுறீங்க. தப்பு பண்ணுனா தப்பாதான் பேசுவாங்க. அப்படியே வச்சுக்கோங்க, நீங்க சொல்றது உண்மைதான், எனக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கு. இனிமே உங்க கூட வாழ மாட்டாரு, என் கூட தான் வாழ்வாரு. நான் ஒரு வாரத்துல வந்துட போறேன். நீ ஒரு வாரம் ஈஸியா சொல்லிட்ட, ஆனா நீ இல்லாம ஒரு நாள் கூட கஷ்டம் தான். இல்லைங்க, அம்மா அப்பாவை பார்க்காம ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சொன்னா கேட்கவே போற, போயிட்டு ரெண்டு நாளையாவது வந்துரு. சரிங்க. சரி சுமதி, பஸ் வரும், நீ ஏறி பத்திரமா போயிட்டு வா. இன்னைக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் போன் பண்ணு. சரிங்க, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன் சுமதி அதுக்குள்ள வந்துட்ட, ஊருக்கு போகலையா? இல்லைங்க, உங்களை விட்டுட்டு போக மனசு வரல, அதான் வந்துட்டேன். சரி நீங்க வேலைக்கு போலையா? மனசே சரியில்லம்மா, அதான் வீட்டுக்கு வந்துட்டேன். இனிமே நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். சரி விடுமா, இனிமே எங்க போனாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம்.
என் வாழ்க்கையில நிம்மதி தராம இருந்துட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்கடா, இது உனக்கே நியாயமா? ஈஸ்வரா, உங்ககிட்ட உண்மையை ஒண்ணு கேக்கணும், ஏண்டா எனக்கு மட்டும் வாழ்க்கையில சந்தேகப்படக்கூடிய மனைவியை கொடுத்த நீ? அது சரி, உனக்கு என்ன தெரியும் என் கஷ்டம்? உனக்கு இப்படிப்பட்ட ஒரு புண்டை அமைச்சிருந்தா அப்ப தெரியும் என்னுடைய கஷ்டம். உனக்கு கோவம் தான், நீ மட்டும் தான் ருத்ரதாண்டவம் ஆடுவியா? எனக்கு கோவம் தான், நானும் ருத்ரதாண்டவம் ஆடுவேன், பாக்கலாமா? ஓகே ரெடி? நான் எதுக்காக வாழணும்? என்ன பண்ணீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இனிமேலாவது சந்தேகப்பட்டு உன் சந்தோஷத்தை தீபாவளி அதுமா சந்தோஷமா இருப்போம். உங்க ஒய்ஃப் கிட்ட பேசுங்க, சரி வந்தா பாருங்க, இல்லாட்டி ரெண்டு விடுங்க, சரியாயிடுவாங்க. பாஸ்கர், அடிச்சுதான் ஒய்ஃபை திருத்தணும்னு இல்ல, நான் ஒன்னு சொல்லட்டுமா பாஸ்கர்? நானும் சசியும் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணோம். ஆரம்பத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தான், ஆனா இடையில நான் அவளை விட்டுட்டு போயிடுவோங்கிற பயம் வந்துடுச்சு, அதுவே எங்க சந்தோஷத்தை தின்ன ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா அவன் ரொம்ப நல்லவ பாஸ்கர். ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் கீழே போறேன். ஏன் நான் பேசுறது உனக்கு ரொம்ப போர் அடிக்குதோ? அதுக்குள்ள கீழே போறீங்களோ? வருங்கால மனைவி மீனா வந்திருக்காங்க, அதனால கீழே போய் தீபாவளி கொண்டாட போறாரு என்னவோ. அப்படியா விஷயம்?